சென்னை காசிமேட்டில் ரவுடி ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடிய 5 பேர் கொண்ட மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. நடந்தது என்ன? சென்னை நெடும்பவர் குப்பத்தைச் சேர்ந்தவர் வெங்கட்ராமன். இவர் மீது அடிதடி உட்பட 9 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவர் நேற்று இரவு அதே பகுதியில் நடந்து வந்தபோது அங்கு நின்று கொண்டிருந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பலுடன் அவருக்கு தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மர்ம நபர்கள் வெங்கட்ராமனை துரத்தி கொண்டு சென்றபோது வெங்கட்ராமன் சாலையில் தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அச்சமயத்தில் மர்ம கும்பலில் இருந்த ஒருவன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவரை பயங்கரமாக வெட்டியுள்ளான். இதில் வெங்கட்ராமனுக்கு கால் மற்றும் தலையில் பலத்த வெட்டு காயங்கள் ஏற்பட்டுள்ளது. அவர் இரத்த வெள்ளத்தில் இருந்தபோது 5 பேரும் தப்பியோடியுள்ளனர். இதை பார்த்த அருகில் இருந்தவர்கள் காசிமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வெங்கட்ராமனை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காசிமேடு போலீசார் வெங்கட்ராமனுக்கும் அந்த மர்ம கும்பலுக்கும் இதற்கு முன்விரோதம் இருந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்னை காசிமேட்டில் நடந்த இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மர்ம நபர்கள் கைதானால்தான் கூடுதல் விவரங்கள் தெரியவரும். மீண்டும் சென்னையில் ரவுடி அட்டகாசம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.